வெல்கம் டு சசி ரமேஷ் சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மட்டன் குழம்பு. இந்த மட்டன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அந்த மட்டன் நம்ம செய்யும்போதே, அந்த கிரேவி செய்யும்போதே அவ்வளோ ஒரு ஸ்மெல், வீடே நல்ல கமகமன்னு இருந்துச்சு, நல்ல வாசனை. அந்த ஸ்பைஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணோம், ரெடிமேடாக பண்ணாமல் ஆன் த ஸ்பாட்டில் எல்லாத்தையும் வறுத்து அரைச்சினால நல்ல ஸ்மெல்லு, அந்த வீடே நல்ல மணந்துச்சு அந்த ஸ்மெல்லால். வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 150 கிராம் சின்ன வெங்காயம் கண்டிப்பாக போடணும், அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். எப்பயுமே மட்டன் குழம்புக்கெல்லாம் சின்ன வெங்காயம் தான் போடணும், பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. முழு பூண்டு 2 எடுத்து உரித்து வச்சுக்கோங்க. பெரிய துண்டு இஞ்சி, அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி வந்து தனியா 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வணக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க 2 ஸ்பூனு. அது கூட கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இஞ்சி பூண்டெல்லாம் உரித்து வச்சுருந்தோம்ல, அந்த பூண்டை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதோடு சேர்ந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க, மணமாக இருக்கும் அதுக்காக. 5 தக்காளி போட்டிருக்கேன்ப்பா, 5 தக்காளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா வணக்குங்க, நல்லா வணங்கணும். வணங்கின பிறகு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம், இதை நல்லா ஆறட்டும். இப்போ தனியா, சீரகம் 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, கசகசா, அதோடு நான் வந்துட்டு மிளகு சேர்த்துருக்கேன் 1 ஸ்பூனு. இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்தெடுத்து ஆற வச்சுக்கோங்க. ஜாரில் இருக்கிற தேங்காய் வந்து குழம்புக்கு வச்சுருக்கேன். அங்கே கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் ஒரு பிளேட்டில் இருக்கிறது, அது குழம்புல போடுறதுக்காக வச்சுருக்கேன். முழுசு முழுசாக தேங்காய் போட இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ மட்டன் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். 1/2 கிலோ மட்டனை வந்து ஒரு குக்கர் இல்லைன்னா பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது கூட கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, ஏன்னா உப்பு மறுபடியும் நம்ம போடுவோம். கறி வேகிறதுக்காக மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு மட்டன் நல்லா வேகட்டும். இந்த மாதிரி நல்லா வேகட்டும், தண்ணி பத்தலைன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு டம்ளர் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும். ஒரு பிளேட்டை விட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் வெந்திருக்கா இல்லையான்ட்டு. அது மூடி வச்சிடலாம். இப்போ மசாலா வேண்டியதெல்லாம் அரைச்சி வச்சிடலாம், ஏன்னா ஆறிடுச்சு. தனியா வரைச்சாச்சு, தனியா கொடுத்து மிளகு எல்லாமே அரைச்சாச்சு. இப்போ தக்காளி வெங்காயம்லாம் போட்டு அதையும் அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இதிலிருந்து கொஞ்சம் மசாலாவை என்ன பண்ணலாம், வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. வறுக்கிறது எப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். தேங்காவை இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. மட்டன் 1/4 வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். இதில் நல்லா சேர்த்துட்டு கிளறி விடுங்க, நல்லா கிளறி விடுங்க. இது கொஞ்ச நேரம், ஒரு 5 மினிட்ஸு நல்லா மசாலாவோட நல்லா வேகட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதையும் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான காரம், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், அது போட்டுட்டு அது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இதற்கு தேவையான அளவு உப்பு. ஏற்கனவே நம்ம மட்டன் வேகும்போது உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் பாத்திரம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து கட் பண்ணி வச்சுருந்த தேங்காய் இருக்கு இல்லையா, இந்த மட்டன் குழம்போட தேங்காய் போட்டோம்னா இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காய் சேர்த்தாச்சு, நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த டைமில் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டு இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கலக்கி விடுங்க. இது கூட கொஞ்சமாக சின்ன நெல்லிக்காய் அளவு புளி போட்டு ஊற வச்சு அந்த எசன்ஸை மட்டும் இதில் ஊற்றிடுங்க. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும்.
கடைசியில் புளி ஊற்றி இந்த மட்டன் குழம்பு சாப்பிட்டிங்கன்னா நல்லா ருசியாக இருக்கும். மட்டன் குழம்புக்கு எது காம்பினேஷன்னா பூரிக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, பிரிஞ்சிக்கு, புலாவுக்கு, இது எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷன் மட்டன் குழம்பு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் போடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும். சரிங்களா, நன்றி, வணக்கம்.